வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம வரமல்லியில இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வரமல்லிய தண்ணியில ஒரு 100 கிராம் வரமல்லிய 1 லிட்டர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம த்ரூ அவுட் த டே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்லாம் கிடைக்கும், நமக்கு எந்த நோய்களுக்கெல்லாம் அது மருந்தா இருக்கு, நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ண போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது பார்த்தோம்னா இந்த வரமல்லி தண்ணி குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட தைராய்டு நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஹைப்போ தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வரமல்லி குடிச்சிட்டு வந்தாலே அவங்களோட தைராய்டு லெவல்ஸ் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். நீங்கள் அலோபதியில் மருந்து போட்டுட்டு இருந்தால் கூட, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த வரமல்லியே தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வரும்போது நீங்கள் எப்படி ஒரு 25 mg ஆரம்பித்து 50 mg 75 mg 100 mg போட்டுட்ருக்கீங்களோ அது மாதிரி உங்கள் மாத்திரையை படிப்படியாக குறைச்சி நிப்பாட்டுற அளவுக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வரமல்லி தண்ணியை குடிச்சிட்டே வாங்க. நல்லா ஹாட் வாட்டரில் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் 2 ஸ்பூன் வரமல்லியை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை த்ரூ அவுட் த டே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டே வந்தீங்கனாலே இதெல்லாம் நல்லா தைராய்டு குறையிறத பார்க்கலாம். அது மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸசிவ் ப்ளீடிங், பீரியட்ஸ் டைமில் பீரியட்ஸ் ரொம்ப நாளைக்கு போயிட்டே இருக்கு, அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு, கட்டி கட்டியாக போகுது, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரல, லேட்டாக வருது, இல்லை ரொம்ப சீக்கிரம் வந்துடுது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் இது சரி பண்ணும். அது மாதிரி யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், எக்ஸஸ் இருக்கக்கூடிய தொப்பையை கரைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த வரமல்லி தண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட தேவையில்லாத கொழுப்பு கரையப்பட்டு நமக்கு தொப்பையோட அளவு குறையும், வெயிட் குறையும். ஸோ அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி சுக்குமலை, அந்த காலத்தில் பார்த்தோம்னா நம்ம சுக்குமல்லி காஃபி குடிப்பாங்க, ஆவாரம் பூ தேநீர் கொடுப்பாங்க, ஸோ அதோட தேன் கலந்து பனங்கற்கண்டு போட்டு குடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நோய்கள்லாம் அதிக பேருக்கு வராமல் இருந்துச்சு. இந்த வரமல்லி தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி தைராய்டு இருக்கவங்க நம்ம த்ரோ த டே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, செரிமான கோளாறு இருக்குது, வாய் புண் இருக்குது, தொண்டை புண் இருக்குது, பெருங்குடலில் புண் இருக்குது, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, ஸோ இவங்களாமும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து த்ரோ த டே குடிக்கலைன்னா ஒரு 1 டம்ளர் தண்ணியை எடுத்துட்டு 2 ஸ்பூன் வரமல்லியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது 1 டம்ளராக வந்தோடனே காலையில் 1 தடவை சாயந்தரம் 1 தடவை 2 நேரம் குடிச்சிட்டு வரலாம். அது மாதிரி தோல் ரொம்ப அழகாகணும், மிருதுவாகணும், நிறமாற்றங்கள்லாம் சரியாகணும்னாலும் நம்ம இந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரலாம். மலச்சிக்கல் சரியாகணும், அடிக்கடி வந்து எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதுன்றவங்க இதை குடிச்சிட்டு வந்தாலே அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாகும். வாயு தொல்லை சரியாகிறதுக்கு, பசியை தூண்டுறதுக்கெலாம் இது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி ஹார்ட்டோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு இந்த வரமல்லி டீ, நமக்கு வரமல்லி காஃபி ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். பிளட் சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. நல்ல முடி வளர்ச்சி கொடுக்கணும், முடி ரொம்ப ஷைனிங்காக க்ளோவாக இருக்கணும், ஸ்கின்னு க்ளோவாக இருக்கணும்னாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு வரலாம். அது மாதிரி எக்ஸஸ் ஃபேட்டு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி இருக்கவங்க 100 கிராம் வரமல்லி எடுத்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை த்ரோ அவுட் த டே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அழகாக தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சி உடல் வெயிட்டை குறைக்கலாம், தொப்பையை குறைக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.